ட்ரேடிங் பல்ஸ் ஓடக்கலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்த வாரத்துக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், ஸோ எந்தெந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். சில நியூஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த சில ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகிருக்குங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு லெவலுக்கு உள்ள வருவோம். ஸோ இப்போ கரண்டாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11,900 அந்த லெவல் தான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதோடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 12,153 எக்ஸாக்டாக 12,153. அதையும் கண்டினியூ ஆச்சுன்னா இப்போ வந்து ஒன்றும் இல்லை, 12,000 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ஓரளவு கொஞ்சம் ஒரு ரேலி இருக்கும், ஒரு 12,400 வரைக்கும் இருக்கும். பட் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்க வேண்டி இருக்குன்னா, யூஎஸ் எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்குது நவம்பரில். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் வந்து அடுத்து எப்படி நடக்கும் விஷயத்தை வந்து புரியும் நம்மளுக்கு. சப்போஸ் ட்ரம்ப் வந்து வின் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் கீழே விழுகும். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பீக்கில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பீக்கில் தான் இருக்குது. ஓகே, ஸோ எப்போ வேணால் மார்க்கெட் ஃபால் ஆகலாம். ஓகே, ஸோ அதனால் வந்து லாங் டேர்ம் போகிறவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகே, யூஎஸ் எலெக்ஷன் வர வரைக்கும், ரிசல்ட் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. இன்னும் ஒரு மாதம் தானே, ஒரு மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் லாங் டேர்ம் போகிறவங்களுக்கு. ஏன்னா வந்து மார்க்கெட் யூஎஸ் எலெக்ஷன் வந்து ட்ரம்ப்புக்கு ஆப்போசிட் வந்துச்சுன்னா மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும். ஸோ அந்த மார்க்கெட் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகே, அப்போ நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதனால் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து பீக்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து வீக்லி வைஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வீக்லி வைஸ் நான் வந்து காமிக்கிறேன். நம்ம ஆர்எஸ் இண்டிகேட்டரை வந்து எவ்வளோ இண்டிகேட் பண்ணதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 63% காமிக்குது, 63% காமிக்குது. ஸோ ப்ரீவியஸாக இந்த மார்க்கெட் கீழே எப்போ விழுந்துருக்குன்னா ஒரு 66% இருக்கும்போது 66% வரைக்கும் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே விழுந்துருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன், அதாவது மார்க்கெட் மேலே ஏறுனா இனி வந்து ஒரு 12,400 அந்த லெவல் வரைக்கும் போகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஓவர் பாட் ஜூன் ஆயிடும். ஸோ ஓவர் பாட் ஜூன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே கரெக்ஷனுக்கு வரும். ஏன்னா வந்து இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மார்க்கெட் வந்து மேலே ஏறிச்சு. ஸோ பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக 10,800லேருந்து இப்போ 12,000 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கிட்ட 1,100 பாயிண்ட் மேலே ஏறி இருக்கு. ஸோ மேலே ஏறி மார்க்கெட் கீழே கரெக்ஷன் ஆகும். ஸோ அதனால் வந்து லாங் டேர்ம் போகிறவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க, யூஎஸ் எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது நீங்கள் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 12,150 பிரேக் பண்ணால் நம்ம 12,400 வரைக்கும் போகும். இல்லாட்டி வந்து 12,400 போகிறதுக்கு வந்து இன்னொரு ஒரு 500 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ மேபி மார்க்கெட் வந்து 11,700லேருந்து 12,400க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கலாம். அதாவது யூஎஸ் எலெக்ஷன் வரைக்கும் அது 700 பாயிண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும், அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் யூஎஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறதா இல்லை கீழே இறங்குறதா வந்து தெரியும் வரும். ஸோ அதனால் லாக் டைம் போகிறவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்ட்ராடே பண்ணுறவங்க வந்து எப்பவுமே இன்ட்ராடே பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஹை லெவல் இப்போ வந்து பீக்கில் இருக்குது, புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, ஸோ சில சமயம் என்னன்னா கேப் அப் ஆகி மார்க்கெட் கீழே இறங்கும், சரிங்களா? ஸோ கீழே இறங்கும் போது இன்ட்ராடே பண்ணுறவங்க வந்து கீழே இறங்கும் போது சப்போர்ட்டில் பை பண்ணுங்கள், சப்போர்ட்டில் பை பண்ணுங்கள். ஓகே, சப்போர்ட்டில் எப்போவுமே சப்போர்ட்டில் பை பண்ணணும். ஓகே, அப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் வந்து செல் பண்ணுங்கள். ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறவங்க வந்து ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து செல் பண்ணலாம், அதே மாதிரி வந்து சப்போர்ட்டில் நீங்கள் பை பண்ணலாம். ஏன்னா சில சமயம் மார்க்கெட் வந்து எப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 10 மணிக்கு மேலே நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளுக்கு வரும். அதுக்கு அந்த 1 ஹவர் ஆகும் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது.
ஸோ அந்த 1 hour வந்து விட்டுருங்க. ஸோ அந்த 1 hour விட்டுட்டு கொஞ்சம் மார்க்கெட் எந்த மூவ்மெண்ட் போகுதுன்னு பாருங்கள், புளூ ஸ்டாண்டர்ட் போதா இல்லை பேரியர் ஸ்டாண்டர்ட் போதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து 12:30 யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் செகண்ட் ட்ரேட் வந்து யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பனுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் செகண்ட் ட்ரேட். ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து 10 மணிக்கு மேலே எடுங்க, செகண்ட் ட்ரேடு வந்து யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எடுங்க. ஸோ 3வது ட்ரேடு வந்து 2 மணிக்கு மேலே எடுங்க, 2 மணிக்கு மேலே. நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 மணிக்கு மேலே நான் ஏன் இது இருக்க சொல்கிறேங்கிற விஷயத்த வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் வந்து நான் 2 மணிக்கு மேலே எடுக்க சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக் யார் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு ஏன் 2 மணிக்கு மேலே எடுக்க சொல்கிற விஷயத்த நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து இன்றைக்கிலே நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். ஸோ 10 மணிக்கு மேலே ஒரு ட்ரேடு, 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு 2 மணி நேரத்தில் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிள் ஆகி ஒரு பொசிஷன் நோக்கி போகும், புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்குது இல்லை பேரிஷ் ட்ரெண்டாக அதை நோக்கி போகும். ஸோ அப்போ ஒரு ட்ரேட் 12:30 மணிக்கு மேலே எடுக்க ஏன் எடுக்க சொல்கிறோன்னா யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கிளியர் பிக்சர் தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். 2 மணிக்கு மேலே ஏன் எடுக்க சொல்கிறோன்னா, ஸோ 2 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வாலடைலாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இன்செஷன் நீங்கள் எடுத்து பாருங்கள், 2 மணிக்கு மேலே மார்க்கெட் வந்து வாலடைல் அதிகமாக இருக்கும். ஓகே, எஸ்பெஷலி நீங்கள் வந்து எக்ஸ்பிரேட்டிங் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வால்டேல் அதிகமாக இருக்கும் 2 மணிக்கு மேலே, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து நிஃப்டியோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 12,150, அதிகபட்சம் போனால் 12,400 வரைக்கும் போகலாம். ஸோ 12,150 பிரேக் பண்ண தான் நான் ஃபஸ்ட் பார்க்கலாம். பிரேக் பண்ணால் 12,400 வரைக்கும் போகும். சப்போஸ் 12,150 பிரேக் பண்ணலன்னா ஆப்வியஸ்லி இதோட சப்போர்ட் வந்து 11,900 தான், 11,900 ஃபஸ்ட் சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட்டு 11,750, தேர்டு சப்போர்ட்டு 11,620, இதுதான் நிஃப்டியோட லெவல்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட பார்த்தீங்கன்னா நம்ம லெவல்ஸ் 23,000 தாண்டி கிட்டத்தட்ட இப்போ 24,000 வரைக்கும் போச்சு. மார்க்கெட் வந்து 24,000 தான் இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகபட்சமாக போகலன்னா இது 1,000 பாயிண்ட்ஸ், 25,000 வரைக்கும், அதாவது 25,160 அந்த லெவல்ஸ் தான் வந்து வீக்லி வைஸ் பார்க்கும்போது அதுதான் ரெசிஸ்டன்ட். ஓகே, சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 23,100 தான் சப்போர்ட் வீக்லி வைஸ், வீக்லி வைஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,160, சப்போர்ட் வந்து 23,100. இப்போ வந்து நம்ம டே வைஸாக நம்ம பார்க்கும்போது ஏன்னா இப்போ இங்கே வந்து கீழே இறங்கி ஒரு ஒரு புல் பேக் மேலே போயிட்டு மார்க்கெட் டவுன் ஆகி மார்க்கெட் மேலே போகலாம். ஓகே, ஸோ அதனால் வந்து மார்க்கெட் எந்த மூமெண்ட் போதோ அந்த மூமெண்ட் வழியே நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இன்ட்ராடே பண்ணுறவங்க எஸ்பெஷலி இன்ட்ராடே பண்ணுறவங்க, ஸோ லாங் டர்ம் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், யூஎஸ் எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ சொல்கிற மாதிரி. ஸோ நான் உங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன், அதாவது வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஆக்சிஸ் பேங்க், ஐசிஎஸ் பேங்க், இண்டஸ்லேண்ட் பேங்க், எச்டிஎஃப்சி பேங்க், இந்த அவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் பாருங்கள். நான் வந்து ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்லேண்ட் பேங்க் வந்து 513 ரூபாயில் 15 ரூபாவில் வாங்க சொல்லியிருப்பேன், டார்கெட் வந்து 720 ரூபான்னு நான் சொல்லியிருப்பேன். ஷார்ட் டைம் வந்து 570 ரூபா சொன்னேன், அதுக்கப்புறம் 720, 720 சொன்னேன். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ 25,000 டச் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இண்டஸ்லேண்ட் பேங்க் வந்து 700 மேலே ட்ரேட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா 1,150 ரூபா, 140, 150 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, மார்க்கெட் 1,030 வந்துச்சு. அதுமாதிரி ஆக்சிஸ் பேங்க் பாருங்கள், ஆக்சிஸ் பேங்க் பாருங்கள், 10,800 இப்போ 12,000 வரைக்கும் எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் ஆயிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃபார்மா செக்டர் நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள், ஃபார்மா செக்டர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதனால தான் நான் ஃபோக்கஸ் பண்ணது வந்து ப்ரைவேட் பேங்க்கு, ஃபார்மா செக்டர்ஸ், அப்புறம் வந்து ஐடி கம்பெனிஸ். ஐடி கம்பெனிஸ் வந்து இப்போ வந்து டாலர் ரேட் வந்து கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ நவம்பர் டிசம்பர் வந்து டாலர் ரேட்டில் வந்து மேலே ஏறும், ஏன்னா கோல்டு வந்து டவுன் ஆகும். ஸோ கோல்டு டவுன் ஆகும்போது டாலர் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு புலிஸ்டன். நான் இப்போ இன்ஃபியில் வந்து ஒரு நான் சொல்லியிருப்பேன், நான் இன்ஃபி வந்து 1,000 சம்திங் 900 சம்திங் பை பண்ண சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1,000 தாண்டி மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு நல்ல மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு இன்ஃபிலாம். அதுமாதிரி விப்ரோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் இப்போதைக்கு புலிஸ்டன், இது மேக்ஸிமம் போனால் 1,000 பாயிண்ட், 25,160 போகலாம். டவுன் ஆச்சுன்னா 1,000 பாயிண்ட்ஸ், 23,100 வரைக்கும் வரலாம். ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். டே வைஸாக பார்க்கும்போது
மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு. அதாவது இதுக்குள்ளே நீங்கள் பார்த்துருந்தா நல்லா பாருங்கள், நான் நல்லா காமிக்கிறேன். கிட்டத்தட்ட ஜூன்லேருந்து, அது ஜூலையை வச்சுக்கலாம், ஜூலையிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் 23,100, 23,100, 21,600 கிட்டத்தட்ட இந்த 1,700 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ இந்த 10,800 வந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அப்போ அதுலேருந்து ஒரு பிக் மூமெண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணிடுச்சு, 23,100 பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் பண்ணி 1,000 பாயிண்ட்ஸ் 24 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் நல்லா பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணிடுச்சு, பிரேக் பண்ணி 24 ட்ரேட் ஆகிட்டு. ஸோ அது அடுத்தவுடைய டார்கெட் வந்து 25,000, நல்ல ஒரு புல் ஸ்டாண்டப் போச்சுன்னா 25,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கும், நல்ல ஒரு இதாக இருக்கும். அதுமாரி டாலர் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபார்மா செக்டர்ஸ், ஐடி செக்டர்ஸில் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரில, நீங்கள் வந்து எஃப்எம்சி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 days வந்து டவுன் தான் இருக்குது, நீங்கள் பார்த்துருந்தா தெரியும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிஃப்டி எஃப்எம்ஜி, எஃப்எம்ஜி ஓகே, ஒரு நிமிஷம், ஓகே நிஃப்டி எஃப்எம்ஜி, நிஃப்டி எஃப்எம்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஓவர் பாட் ஜோனுக்கு போயிட்டு மார்க்கெட் கீழே இறங்குது பாருங்கள், நல்லா கவனிச்சுன்னு தெரியும். இப்போ நீங்கள் எஃப்எம்ஜி வந்து நீங்கள் டாபர் எடுத்துக்கோங்க, இந்துஸ்தான் யூனிவர்ல எடுத்துக்கோங்க, டாடா கன்சியூமர் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஆகுது. எஃப்எம்ஜி ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த இடத்துல கன்சாலிடேஷன் நடக்குது. நீங்கள் வந்து டாபர் எடுத்துக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டாபர் இருக்குது, டாபர் டாபர் வந்து அதோடய 52 weeks அந்த நியூ ஹை வந்து டச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட் டாபர் வந்து கீழே இறங்குது. எஃப்எம்ஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட் 3 days கீழே இறங்குது, ஓகே லாஸ்ட் 3 days கீழே. ஸோ அதனால தான் சொல்லியிருந்தோம் இந்த ஃப்ரெஷ் ஹை அந்த 520 அந்த 515-520 ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி நியூ ஹை ஃபார்ம் ஆச்சு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல. ஸோ மார்க்கெட் கீழே டாபர் கீழே கரெக்ஷன் ஆகுது, ஓகே. ஸோ எஃப்எம்ஜி ப்ராடக்ட்ஸ் கரெக்ஷன் ஆனால் நமக்கு நல்ல விஷயம். பார்த்திங்கன்னா ஐடிசி பார்த்தீங்கன்னா 170 ரூபா, இப்போ 165 ரூபா வரைக்கும் வந்துச்சு. டாடா கன்சியூமர் அது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான், டாடா கன்சியூமர் கீழே கரெக்ஷன் ஆகுது, டாபர் கீழே கரெக்ஷன் ஆகுது. ஸோ எஃப்எம்ஜி ப்ராடக்ட்ஸ் கரெக்ஷன் ஆகும்போது நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ மார்க்கெட் இன்னும் நல்லா கவனிச்சுக்கோங்க, எஃப்எம்ஜி ப்ராடக்ட்ஸ் இப்போ என்ட்ரு ஆகலாமா அப்படின்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து மார்க்கெட் ஆல்ரெடி பீக்கில் இருக்குது. ஸோ மார்க்கெட் டவுன் ஆகும்போது இன்னும் எஃப்எம்ஜி ப்ராடக்ட்ஸ் டவுன் ஆகும். அதனால் வந்து லாங் டேர்ம் போகிறவங்க யோ செலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1 month வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்சாலிடேஷன் நடக்குது. ஸோ கன்சாலிடேஷன் நடந்து மேபி இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே தான் வரும், ஓகே. ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சில முக்கியமான விஷயங்கள் வந்து பேச போகிறோம். அதாவது என்னென்னா எம்என்எம் ஃபினான்சியல், அதானி போர்ட்ஸ், எஸ்பிஐ லைஃப் அது கிட்டத்தட்ட 12-14% வரைக்கும் ஷார்ட் டைம் வந்து 12-14% வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சப்போர்ட், அதாவது டவுன் சைட் சப்போர்ட் வந்து இவந்தோ டவுன் சைட் சப்போர்ட் வந்து 11,380 11,400 வரைக்கும் இருந்தது. இப்போ டவுன் சைட் அது சப்போர்ட் 11,380, 11,400. ஸோ அதனால் ஒரு 11-14 கிட்டத்தட்ட 12-14% வந்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. அதுக்கப்புறம் வந்து எல்என்டி கெயின்ஸ் ரேலி கிட்டத்தட்ட 4% இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா வந்து ஜெஃப்ரீஸ் வந்து அவங்க வந்து பை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 52 weeks இது வந்து ஷேர் வந்து 52 weeks ஹை வந்து டச் பண்ணிடுச்சு, 1,495, ஓகே. லோ 52 low வந்து 661 இந்த அக்டோபர் 30, 2019 இருந்தது, ஓகே. 2019 52 weeks ஆன் லோ அண்ட் 25 March, ஓகே. ஸோ ஒரு நாள் 4% இன்க்ரீஸ் ஆச்சு எல்என்டி. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து அப்போ தெரியும் டிசிஎஸ் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து. ஸோ டிசிஎஸ் வந்து ஒரு அப் மூவ்மெண்ட்ல இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஜெட் ஏர்வேஸ் வந்து இப்போ யார் வந்து வாங்க போகிறாங்கிற விஷயத்தும் ஒரு பெரிய ஒரு டாக் போயிட்டுருக்கு. இப்போ டிசிஎஸ் டாடா மோட்டர்ஸ் வாங்க போகிறாங்களாங்கிற விஷயத்த தான் இருக்குது. டிசிஎஸ் வாங்க போகிறாங்க. ஸோ யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ யார் பட் வந்து அதாவது வந்து நஷ்டத்தில் போன ஒரு ஜெட் ஏர்வேஸ் கம்பெனி எடுத்து அவங்க எப்படி ரன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பார்த்து தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து
வேதாந்தா வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட் வந்து டீலிஸ்டிங் ஆகுது, ஸோ அதனால் மார்க்கெட் டீலிஸ்டிங் ஆகிறதுனால டவுன் ஆகுது ஷேர்ஸு. ஸோ யாரும் அதில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஸோ நல்ல ஒரு இது டெபிட் ஃப்ரீ கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எஃப்எம்ஜி ப்ராடக்ட்ஸு ப்ரைவேட் பேங்க்ஸ்கில் இறங்கும் போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் அட்வைசர் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்துட்டு தெரியும். ஸோ இன்னொன்று வந்து லாங் டேர்முக்கு மெட்டல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஆட்டோ ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் இருக்கும். ஓகே. ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா, மெட்டல் ஸ்டாக்கும் வேணாம், மெட்டல் ஸ்டாக் வேணாம், ஆட்டோ ஸ்டாக்கும் வேணாம். ஓகே. ஏன்னா வந்து எக்கனாமிக் வந்து இப்போ தான் பூம் ஆயிருக்கு, இப்போ தான் ஓப்பன் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ தான் பூம் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து என்னென்னா, ஐடி, ஃபார்மா, எனர்ஜி, ப்ரைவேட் பேங்க். ஓகே. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். பவர் செக்டார் வந்து ஃபியூச்சரில் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. நீங்கள் அதானி டிரான்ஸ்மிஷன், அதானி எனர்ஜி, ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபார்மா செக்டார்ஸ். ஓகே. நீங்கள் இண்டஸ்ட் லைன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 623 க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் மேலே போகும்போது கிட்டத்தட்ட 700 வரைக்கும் போகும். ஆக்சிஸ் பேங்க்லாம் பாருங்கள், 668 இருக்குது. நீங்கள் 10,800 இருக்கும்போது ஆக்சிஸ் பேங்கு, ஐசிஸ் பேங்கு, இண்டஸ்ட்ரியன் பேங்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் பாருங்கள். ஹெச்டிஎஃப்சினா 1200 பிரேக் பண்ணிடுச்சு, 1203 போயிருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ அதான் சொன்னேன், ப்ரைவேட் பேங்க் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டவுன், ஐடிஸ்லாம் வந்து ஒரு ஒரு ஐடிஸில் ஒரு பெரிய மூமெண்ட் ஒன்று இருக்காது, பட் ஸ்லோவாக தான் போகும் ஐடிசி. மெட்டல் ஸ்டாக் வந்து போக, மெட்டல் ஸ்டாக்ஸு, ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. என்ட்ராய்டுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், பட் வந்து அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏர்டெல்லாம் செம்ம இந்த என்னது, ஏர்டெல் வந்து இந்த கேஸ்னால வந்து செம்ம அடி வாங்கிச்சு ஏஜிஆர் கேஸில். ஸோ ரிலையன்ஸு வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டில் மேலே போய் கீழே இறங்க இதே மூமெண்ட்லேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸோ நமக்கு வந்து 2223 நம்ம இன்வெஸ்ட் அவ்வளோ பெரிய ஸ்டாக்கில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை விட பெட்டர் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். எஃப்எம்ஜி ப்ராடக்ட்ஸு, இப்போ இந்த ரெடிங் டென்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் மார்க்கெட் டவுன் ஆனாலுமே ஒரு ஸ்டேபிளாக இருந்துகிட்டே இருக்கும் ரெடிங் டென் ஸ்டாக்ஸ்லாம். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ டிசிஎஸ் இதெல்லாம் ஏன் வந்து டவுனாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் டாலர் ரேட் வந்து கம்மியாக இருக்குது, 73 ரூபா 30 பைசா அது மாதிரி இருக்குது டாலர் ரேட். ஸோ ஒன்ஸ் டாலர் ரேட் பிக்கப் ஆச்சுன்னா ஐடி ஸ்டாக்ஸ்லாம் மேலே இருக்கு, சான்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி கிரானுல்ஸில் பாருங்கள், ஒரு ஒரு ஸ்டாண்ட் கிரானுல்ஸ் நீங்கள் அதோடய சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி மூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. கிரானுல்ஸ் ஒரு நியூ கை டச் பண்ணிகிட்டே வந்து கீழே இறங்கியிருக்கு, நியூ ஹை கிட்டத்தட்ட 407 போயிருக்கு, கீழே இறங்கி அந்த சப்போர்ட் இந்த லெவல் சப்போர்ட் 367 சப்போர்ட் அதை டச் பண்ணிவிட்டு மேலே ஏறுது. ஸோ அதை மாதிரி வந்து கரெக்ஷன் ஆகும்போது அதெல்லாம் வாங்கி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இன்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ஃபி. அப்புறம் இந்தியா மார்ட், இந்தியா மார்ட் ஒரு நல்ல இது. இப்போ எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா, என்னது என்ன சொல்கிறது, எல்லாம் ஷாப்பும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஷாப்பிங் மாலும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அது இப்போ எஃப்எம்ஜி ப்ராடக்ட்ஸ் பாருங்கள், டாடா கன்சியூமர்லாம் கிட்டத்தட்ட 471 வந்துருச்சு, ஹிந்துஸ்தான் யூனிவர். அப்புறம் வந்து எனர்ஜி செக்டர் வந்து ஹல்பாட் பவர், ஸோ அதானி எனர்ஜி, அதானி டிரான்ஸ்மிஷன், ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாபர், மேரிகோல், அதான் சொல்கிறேன் எஃப்எம்ஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டவுன் ஆகுது. ஸோ அதான் அதானி கிரீங்கெலாம் பார்த்தீங்கன்னா செம இது 683 நீங்கள் அதோடைய கிட்டத்தட்ட ஒரு 3 முன்னாடி அதானி எனர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா 3 முன்னாடி மந்த்லி காமிக்கிறேன் பாருங்கள். ஆகஸ்ட்டு ஓகே, இங்கே பாருங்கள் ஜூலையில் லோ பார்த்தீங்கன்னா 307 இன்றைக்கி பாருங்கள், ஹை வந்து 763 எங்கே போயிருக்கு பாருங்கள். 3 எனர்ஜி செக்டார், அதான் சொல்கிறேன் எனர்ஜி செக்டார் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். மெட்டல் வேணாம், ஆட்டோ செக்டர்ஸ் வேணாம், அது மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் கம்பெனிஸும் வேண்டாம் லாங் டேர்முக்கு. சிமெண்ட் கம்பெனியும் வந்து அவ்வளோ தூரம் பர்ஃபார்மன்ஸ் இல்லை சரிங்களா, ஸோ அதெல்லாம் இல்லை. பட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற வந்து என்னென்னா பேங்க், ஐடி, ஃபார்மா,
அப்புறம் எனர்ஜி செக்டர் இதுதான் பெர்ஃபார்ம் பண்ணுது நல்லா. ஸோ அதனால் அதில் ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள் லாங் டேர்முக்கு. ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் வந்து சப்போர்ட்டில் பை பண்ணுங்கள், ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணுங்கள். ஸோ நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.